வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செய்யுள் பகுதியில் பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுதல் அதாவது பாடறிந்து அப்படின்னா கற்றுக்கிட்டு அதாவது முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஒழுகுதல் சரியா அப்போ பாடறிந்தல் ஒழுகுதல்னா சொன்ன பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு பாடறிந்து ஒழுகுதல் ஓகே அதை பார்க்கலாம் பாடறிந்த ஒழுகுதல் அன்பு அறிவு பண்பு போன்றவை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்துக்கொள்ள வேண்டிய உயர்குணங்கள் ஆகும் இச்சொற்களின் பொருளை மேலோட்டமாக அனைவரும் அறிவர் ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் நுட்பமான பொருள் உண்டு அதனை விளக்கும் கலித்தொகை பாடல் ஒன்றை அறிவோம் களித்தொகையிலிருந்து இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் சரியா ஆற்றுதல் அப்படின்னா ஆற்றுப்படுத்துதல் அதாவது வழிப்படுத்துதல் இப்போ நம்ம வருத்தத்தில் கஷ்டத்தில் உட்காந்துருக்கும் இருக்கும்போது சமாதானப்படுத்துவாங்க இல்லையா தேர்த்தி விடுவாங்க இல்லையா அலாத அலாதன்னு சொல்லி நம்மளையே தேர்த்தி விடுவாங்க இல்லையா அப்போ உண்மையான ஆற்றுதல் ஆற்றுப்படுத்துதல் அதாவது சமாதானப்படுத்துதல் அப்படின்னா அளந்தவர்க்கு அதாவது வறியவர்னு சொல்லுவாங்க அதாவது துன்பப்படுபவர்களுக்கு உதவுதல் ஸோ யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவுறது தான் சரியான ஆற்றுதல் பண்பு அப்படி சொல்லி சொல்கிறாங்க அடுத்து போற்றுதல் என்பது புணந் புணர்ந்தாரை பிரியாமை போற்றுதல்னால் பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம் பாதுகாத்தல் அப்படின்னா நம்மளை சார்ந்தவங்களை நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களை நம்ம பிரியாமல் பாதுகாக்கணும் அதுக்கு பேர் தான் போற்றுதல் பாதுகாத்தல் அப்படிங்கிறாங்க நம்மளை நம்புனவங்கள அன்பு செலுத்துகிறவங்கள நம்ம கூட இருக்கிறவங்கள பிரியாமல் பாதுகாக்கணும் அதான் போற்றுதல் அடுத்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பு அப்படின்னா குணம் ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தணும் இப்போ வீட்டுக்கு வர்றீங்களா கைகூப்பி வணங்கி வரவேற்கணும் அப்படின்னா அது நல்ல குணம் நல்ல பண்பு அவ பெரியவங்க உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்மளும் எதிரில் உட்காரக்கூடாது அவங்க முன்னாடி நின்று பேசணும் அப்படிங்கிறது ஒரு பண்பு இதெல்லாம் குணம் நல்ல குணம் கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸை எப்படி அப்படி அது என்ன கேரக்டர் எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா கற்றுக்கிறோம் கற்றுக்கிற விஷயத்தை அதை செயல்படுத்தும் போது அதை வழி நடத்தும் போது அதுதான் பண்பு அன்பு எனப்படுவது தன்கிளை சராமை தன்கிளைனால் தன்னுடைய உறவினர்கள் சரியா தன்னுடைய உறவினர்களை சிறாமைனால் வெறுக்காமை தன்னுடைய உறவினர்களை வெறுக்கக்கூடாது வெறுக்காமல் அன்பு செலுத்தணும் அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியா தன்னை தன்னுடைய உறவினர்களை வெறுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் பேதையார்னால் அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தம் சரியா பேதைனால் குழந்தைத்தனமாக அறிவை வளராதவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படி சொல்லணுன்றெல்லாம் நம்மளே சொல்லால் துன்புறுத்துவீங்க தப்பான வார்த்தையில நம்ம சொல்லி நம்மளை காயப்படுத்துறவங்க ஸோ அறிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளைய அறிவில்லாத ஒருத்தன் நம்மளைய நோக்கி ஏதாவது சொல் சொல்றான் தப்பான சொல் சொன்னா கூட அதை பொறுத்துக்கிட்டு தான் அறிவு சரியா இப்போ ரோட்டில் போகிறோம் ஒரு பைத்தியக்காரன் நம்மளை பார்த்து மோசமான வார்த்தையில திட்டுறான் நம்ம என்ன நினச்சிட்டு போவோம் அவனுக்கு அறிவு இல்லைப்பா பைத்திகாரன் அவன்கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியுமா அவன் அப்படித்தான் அப்படி சொல்லிட்டு நம்ம விலைக்கு போயிடறோம்லேயும் அதுதான் அதுதான் அறிவு செறிவு எனப்படுவது கூறியது மறாமை கூறியது மறாமைன்னா சொன்னதாக மறக்காமல் இருக்கிறது செறிவு அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ஷன் சரியா சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொ ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அதை சொல்ல மறக்கக்கூடாது கரெக்டாக செய்யணும் இன்றைக்கி நான் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துடணும் அதுதான் நல்ல ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் அப்படி சொல்கிறது சொன்ன சொல்ல காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் அது எதுனாலும் சரி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அதுதான் சரியா வாக்கு முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா ம் அதுதான் அடுத்து நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை நிறை அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துடக்கூடாது அதுக்கு ரீசன் இருக்குது ஏன்னால் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை வந்து பயன்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க அதே விஷயத்தை இன்னொருத்தனு சொல்லிக் கொடுக்கும்போது தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்திருக்க கூடாது ஏன் உங்களுக்கு ஒரு கலை தெரிஞ்சிருக்கு கலை தெரிஞ்சிருக்கு நீங்கள் அதை கலை எதுக்கு பயன்படுத்தணும் தற்காப்புக்காக மட்டும் பயன்படுத்தணும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வேற ஒருத்தன் முழுசாக அதை தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற அவனுக்கு கற்றுக் கொடுத்துறோம் அப்படிங்கிற பற்றியில் அவனுக்கு தெரியற மாதிரி செய்கிறான் அப்படிங்கிற பற்றியில் அவன் தப்பான வழியில் பயன்படுத்துவான் இல்லையா அதே போல் தான் அப்போ அவனுக்கு முழுசாக இப்போ சயின்டிஸ்ட் எல்லாமே ஒரு இன்வென்ஷன்ஸ் அதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த பொருளை வேணால் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்களே தவிர அந்த பொருளை எப்படி பயன்படுத்துங்கிறத வேணால் சொல்லி தருவாங்களே தவிர அந்த பொருளை கண்டுபிடிச்சதுக்கான ஃபார்முலாவை யாராவது சொல்லிக் தர சொல்லித்தரமாட்டாங்க ஏன்னா அந்த அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தப்பான வழியில் செயல்பட கொண்டு போயிடக்கூடாது இல்லையா அப்போ அணு குண்டு அணுகுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது நல்ல தேவைக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அதனுடைய ஃபார்முலா மற்றங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் மக்கள் யாருக்கும் முழுமையாக தெரியக்கூடாது மறைபொருள்லாம் மறைச்சு வைக்கணும் சரியாக மறைச்சு வச்சு அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் அதுக்கு பேர் தான் நிறை நிறைவு அப்படி சொல்லி சொல்கிறது ஓகே முறை எனப்படுவது கண் உயிர் வவ்வல் கண் ஓடாதுன்னா பார்ஷியாலிட்டியாக பார்க்கக்கூடாது இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தன் வேண்டப்பட்டவன் இன்னொருத்தன் யாருன்னே தெரியாதவன் தெரிஞ்சவங்க வேண்டப்பட்டவன் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கான் சரி தப்பே பண்ணிட்டான் இவன் நமக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் இவனை விட்டுறலாம் அதுக்கு பதில் இவனை தண்டிச்சிடலாம் அப்படி இல்லாமல் பார்ஷியாலிட்டி பார்க்காம யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தண்டிக்கணும் அதுக்கு பேர் தான் முறை நீதி வலுவாமல் முறையாக கரெக்டான முறையில் தண்டிக்கணும் சரியா பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படி சொல்கிறது தான் இது அடுத்து பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் பொறையினா பொறுமை பொறுமை அப்படின்னா உங்களுக்கு யாராவது தவறான வார்த்தையில் பயன்படுத்தி உங்களை திட்டினா கூட இகழ்ந்து பேசுனா கூட அதை பொறுத்துக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் பொறுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுதான் கழித்தொகை பாடல் வழியாக நமக்கு இதெல்லாம் நம்ம பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறணும் வாழ்க்கையில் இதெல்லாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா சொல்லும் பொருளும் இதை எழுதிக்குங்க அடுத்த பாடலின் பொருள் இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் இதை நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்குல்லையா இதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக எழுதிங்க ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதுங்க நல்லாயிருக்கும் பண்பனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் ஓகே ரைட் நூல்வெளி இது படித்து பார்த்து கடைசியை எழுதுங்க ஓகே இது வந்துட்டு எல்லாமே கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியை நூல்வெளி எழுதுங்க ரைட் பசியால் வாடும் அலன் அளந்தவர்க்கு அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை ஓகே நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது ஓகே இது ஐந்தையும் எழுதி முடிச்சிருங்க அடுத்து குருவினா பண்பு அன்பு ஆகியவை பற்றி கழித்தொகை கூறுவன யாவை இதெல்லாம் பண்பு அன்பு பற்றி கொடுத்துருப்பாங்க பண்பு அப்படிங்கிறது இது எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு அப்படிங்கிறது இது எனப்படுவது உறவினரோட வெறுப்பின்றி வாழ்தல் இவையே பண்பு அன்பு பற்றி கழித்தொகை கூறுவன ஆகும் அப்படின்னு சொல்லி இது முடிக்கணும் அடுத்து முறை பொறை என்பவற்றுக்கு கழித்தொகை கூறும் விளக்கம் யாது இதுவும் போல் தான் முறைக்கு எங்கே இருக்குது பொறை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இதே போல் எழுதி முடிங்க சரியா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்த உணர்வு கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக ஒட்டுமொத்த பாடலின் பொருளையும் வரிசையாக தொகுத்து எழுதணும் சரியா ரைட் இது எழுதி முடிங்க கிளாஸ் ஒர்க்கில் வழக்கம் போல் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மகிழ்ச்சி